அலாமலைக்கும், வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்தி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என் பொண்ணோட பழைய டிஷர்ட்லேருந்து டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸுலேருந்து நீங்களும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்து வச்சுக்கோ. ஃபஸ்ட் லேயராக ஓல்டு டிஷர்ட்லேருந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லேயர் வந்து ரைஸ் பேக் மெட்டீரியல்லேருந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் செகண்ட் லேயர். ஏன்னா ரைஸ் பேக் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்ககிட்ட இன்டர்ஃபேஸ் கேன்வாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் பேக்குக்கு பதிலாக அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு லேயர் வந்து மென்ஸ் ஓல்டு ஷர்ட்டுலேருந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது லேயர் மறுபடியும் கிட்ஸோட ஓல்டு டிஷர்ட்லேருந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலி நாலு லேயரு. நாலு லேயரையும் ஒன்றா அடுக்கி வச்ச பிறகு நாலா பக்கமும் நேராக தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு தையல் வந்துடும். டைமண்ட் பீஸில் இந்த மாதிரி மிஷினில் நீங்களும் நாலா பக்கமும் தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாலு லேயர் டைமண்ட் ஷேப்பில் பழைய துணியிலேருந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காகனா ஒரு பாக்கெட் மாதிரி க்ரியேட், நம்ம டைமண்ட் ஷேப்பில் ஆர்கனைசர் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆர்கனைசரில் பாக்கெட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மறுபடியும் நாலு லேயர் வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாக்கெட் பீஸோட நாலா பக்கமும் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்ட பிறகு நான் கட் பண்ணுற மாதிரியும் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ட்ரையாங்கிள் பீஸ் வரும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன்றரை இன்ச் அகலத்தில் ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் வெட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கீழே கால் இன்ச்சில் மடித்து தைச்சிக்கோங்க. அதை நம்ம அடி துணியோட மேலே வச்சு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க, நான் செய்கிற மாதிரியே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தையல் போட்ட பிறகு துணியை உள் பக்கமாக நான் காட்டுறபடி நீங்களும் மடித்து வச்சு, உள் பக்கமாக மடித்து வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக அதை தையல் போட்டுக்கோங்க. பைப்பிங் தான், வேறு எதுவும் இல்லை. பைப்பிங் முடித்த பிறகு இந்த பீஸை டைமண்ட் பீஸுக்கு மேலே வச்சு சுற்றிலையும் நாலா பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பைப்பிங் தைக்கிறதுக்காக டைமண்ட் பீஸோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பீஸு ரெண்டு இன்ச் அகலத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைப்பிங் துணிக்கு அடியில் கால் இன்ச் அகலத்தில் மடித்து தைச்சிக்கோங்க. இந்த பைப்பிங் துணியோட ராங் சைடு வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு நாலா பக்கமும் பைப்பிங் தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்கிற மாதிரியே நீங்களும் மேல் பக்கத்தில் தையல் போட்டு முடித்த பிறகு துணியை அடிப்பக்கம் பெரட்டிக்கோங்க. பெரட்டி வச்சு பைப்பிங் துணியோட ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பைப்பிங் தைச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீஸு தைச்ச பிறகு இது ரெண்டாம் அடைக்கி நம்ம ஆர்கன் ஸரோட ஃபஸ்ட்டு செட்டோட பேக் சைடில் வச்சு தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்போது ஃபஸ்ட்டு செட்டு தைச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே இந்த மாதிரி மூணு செட்டு தைச்சு வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த தைச்சு வச்ச மூணு செட்டோட நான் இப்போ நம்ம தைச்சு முடித்த செட்டையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு செட்டு. இந்த ஃபஸ்ட்டு செட்டை செகண்ட் செட்டோட ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்டை வந்து தேர்டோட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர்டு ஃபோர்த்தோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வால் ஹேங்கிங் மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் டோட்டலி ஃபோர் பேக்கெட்ஸ் இருக்குது. இதில் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை செய்கிற இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.